என திறமை கேப்டன் தொலைக்காட்சியினர்களே இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களை உங்கள் முன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் இல்லை வரை உத்தர நட்சத்திரம் மூன்றாவது பாதத்து வரைக்கும் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு உத்தர நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய விவரங்களை பார்ப்போம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு ஆற்றல் உண்டு அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரத்து பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பு குணங்களும் உண்டு ஒரு குடும்பத்திலே ஒரு பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் இரண்டு விதமான எண்ணங்களோடு வருவதை பார்க்க முடிகிறது ஒரு மூன்று வயது வித்தியாசம் நான்கு வயது வித்தியாசம் ரெண்டு பிள்ளைகள் பறந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு தாய் மக்களாக இருக்கிற காரணத்தால் ஒன்று போல் இருப்பதில்லை ஆக இந்த வேறுபாடுகளுக்குண்டான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய செயல்பாடு நட்சத்திர பாதங்களின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற உறுதித்தன்மை செயல்பாடுகள் இவைகளை சார்ந்து அந்த பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கையின் அம்சங்கள் நிறைந்து கொண்டே இருக்கும் இதில் அந்த உத்தர நட்சத்திர நாலாவது பாதம் என்று எடுத்துக்கொண்டால் நட்சத்திர அதிபதி சூரியனாக இருந்தாலும் ராசி அதிபதி கன்னி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சம்பந்தப்பட்ட புத ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நவாம் சதிபதி மீனம் என்று சொல்லுகின்ற குரு பகவானாக இருக்கிறார் ரொம்ப உன்னதமான ஒரு காம்பினேஷன் உத்தர நட்சத்திரம் நான்காவது பாதம் ஆக இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு கல்வி குடும்பம் பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற எல்லா நிலைப்பாடுகளிலுமே ஒரு சிறந்த ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறபோது ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய திசைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இந்த சூரிய தசை நடக்கும் குறைந்தபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து நாள் ஒரு நாள் கூட அந்த சூரிய திசை பேலன்ஸுங்கிறது இருந்திருக்கும் இந்த உத்தர நட்சத்திரத்தின் மொத்த நாளிகைகளிலே ஒரு மூன்று பாகத்தை விடுத்து நான்காவது பாகத்தை எடுத்துக்கொள்வது தான் இந்த நான்காவது பாதம் என்று பொருள் படுகிறது அப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் அப்படின்னா ஒரு வயசு வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய திசை நடந்ததாக வைத்துக்கொண்டால் இந்த சூரிய திசை நடக்கின்ற போது இந்த பிள்ளைகளுக்கு மிக குறைந்த வயது என்று சொன்னாலும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நவாம்சம் மீனமாக இருக்கிற காரணத்தால் இந்த சூரியன் ஆறாம் பாவாதிபதியாகிறார் ராசிக்கட்டத்தின்படி பார்க்குறபோது இந்த சூரியன் பனிரெண்டு குடையவனாக இருக்கிறார் ஆக எடுத்த உடனேயே நவாம்ச ராசிக்கும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கும் இந்த சூரியன் ஆறு பன்னிரெண்டு குடையவனாக இருக்கிற காரணத்தினால லக்னத்தின் அடிப்படையிலும் ஒருவேளை இந்த சூரியன் இப்படிப்பட்ட நிலைகளில் விட்டால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இளம் பருவத்திலேயே வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வரும் திரேகத்திலே ஏதாவது ஒரு வடுவழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஜாதகத்திற்கு இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வயசு முடிகிற வரைக்கும் உணவு பழக்க வழக்கத்திலும் எங்கேயாவது பயணங்கள் செல்லுகின்ற போது ஏற்படுகின்ற விடயங்களிலும் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை மிக உன்னதமாக அதிகபட்ச கவனத்தோடு கையாள வேண்டும் என்று சொல்லுகின்ற விதிகளும் இதில் பொருந்தும் இருந்தாலும் ஆயுள் என்று சொல்லக்கூடியது இதை வச்சு சொல்லிட முடியாது ஒரு ஜாதகத்திற்கு ஸ்தானம் எவ்வளோ தூரம் இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் இவர் இந்த உலகத்தில் வலம் வருவார் என்று சொல்லுகின்ற நிகழ்வுகளெல்லாம் அவருடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நடக்கின்ற திசைகளும் புத்திகளும் இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் சார்ந்த விஷயம் அது ஆக இந்த குழந்தைகளுக்கு இளம் பருவத்தில் சூரிய திசை இப்படிப்பட்ட ஆறு பனிரெண்டு கூடை அமைப்பு பெறுகிற காரணத்தால் உடல்நிலைகளிலே தளர்வு ஏற்படுவதற்கும் வீக்னஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சற்றே கவனித்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் ஆக இது முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சந்திரமகாதிசை என்று சொல்லக்கூடியது ஒரு பத்தாண்டுகளுக்கு இருக்கும் ஆக ஒரு பதினோரு வயசு முடிகிற வரைக்கும் இந்த சந்திர திசை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஒருவேளை இந்த சந்திரனை பொறுத்தளவு கன்னி என்று சொல்லக்கூடிய இடத்துல ராசி கட்டம் மீனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நவாம்ச கட்டம் ஆக எப்படி பார்த்தாலும் வியாழன் புதன் என்று சொல்லுகின்ற அந்த இருவருடைய காம்பினேஷனோடு இந்த சந்திரதசை உங்களுக்கு துவங்குகிறது அது கூடவே சூரியனுடைய பங்களிப்பும் உங்களுக்கு இருக்கின்றது நட்சத்திர அதிபதி சூரியன் ஆக சூரியன் வியாழன் புதன் இந்த மூன்று பேரும் இணைந்து இந்த மகாதசைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இந்த சந்திரதிசையின் பத்தாண்டுகளும் மிக உன்னதமான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு அதில் வளர்புறை சந்திரனாக இருந்துட்டால் அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி லக்னத்திலிருந்து எந்த இடத்தில் இந்த சந்திரன் இருந்தாலும் நிச்சயமாக பெரிய பிரச்சனைகளை கொடுக்க முடியாது பெரும் தொல்லைகள் வந்துவிட இயலாது நான் முதல்ல குறிப்பிட்டது போல எல்லா விதமான எண்ண அலைகளோடு இந்த பிள்ளைகள் மிக பிரமாதமாக எழுந்து நடை உடை பாவனைகளோடு இந்த உலகத்தில் பெயர் புகழ் பெறுகின்ற வாய்ப்புகளுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடும் அது ஒரு பத்தாண்டுகள் இந்த பிள்ளைகள் உடலாலும் உள்ளத்தாலும் மிகப்பெரிய உன்னத நிலை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிற காலம் இது மட்டுமல்ல இதற்கு பிற்பாடு வரக்கூடிய செவ்வாய் மகாதிசை ஒரு ஏழு ஆண்டுகள் இந்த செவ்வாய் திசையும் அதுபோல் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் நவாம்சம் மீனமாகவும் ராசி கண்ணியுமாக இருக்கிறதுனால இந்த மீனம் என்று சொல்லக்கூடியதற்கு இந்த செவ்வாய் மிக பிரசித்தி பெற்ற யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆகினால் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு அறிவு திறமை ஆற்றல் போராடினாலும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இப்படி இந்த உலகத்திலே சாதிப்பதற்கு தேவையான சகல சௌபாகியங்களோடு தன்னை வளர்த்துக்கொண்டு இந்த உலகத்திலே வளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டு அப்போ இந்த செவ்வாய் திசை கூட ஒரு ஏழு வருடம்தான் இருக்கும் பதினெட்டு வயசில் முடிஞ்சு போயிடும் அதிகபட்சம் இந்த பிள்ளைகளெல்லாம் அநேகமாக இளம் படிப்பை படிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கைக்கு நுழைகின்ற போது இந்த ராகு மகாதிசை என்று சொல்லக்கூடியது வந்துடும் அப்போ அங்க ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரையிலும் தன்னம்பிக்கையோடு தங்களை காப்பாற்றி தங்களுடைய விஷயங்களை சீர்தூக்கி வளர்ந்து வந்த பிள்ளைகள் இவர்கள் ஆனால் இந்த ராகு திசை வந்தவுடனே சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் தன்னம்பிக்கை குறைவதற்கும் கூட அந்த வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆக இந்த இடத்தில் இந்த பிள்ளைகளுடைய இமையான எண்ணங்களை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு வழிநடத்த முடியும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளை கையாள வேண்டியது பொறுப்பு ஆக இந்த ராகுதசை கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்திருக்கு குழப்பங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இன்னும் ரொம்ப காலத்துக்கு இந்த ராகுதசை போகும் இது என்ன செய்ய போகுது என்ன பண்ணுங்கிற விஷயங்களையெல்லாம் நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்